லேட்டஸ்ட் பிளாக் பஸ்டர் அண்ணா திரைப்படத்தை இப்பொழுதே சன் நெக்ஸ்டில் பார்த்து ரசியுங்கள். அண்ணே, நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பார்க்க பிடிக்கலையா? அப்போ நீங்க பிறந்த வயித்துல தானே நானும் பிறந்தேன். ஏன் பிறந்தேன்? சரி, நான் போறேன். உங்க குடும்பத்தோட நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நான் எக்கேடோ கிட்ட போறேன் போறேன். ஏங்க, 1000 தான் இருந்தாலும் கோமதி உங்க தங்கச்சிங்க. அவ அழுது பொலம்பறத பார்த்து உங்க மனசு கொஞ்சம் கூட இறங்கலையா? அவளை நீங்க மன்னிக்க கூடாதா? மல்லிகம்மா தூங்கு, செல்லக்குட்டி தூங்கு, புச்சுக்குட்டி தூங்கு, செல்லக்குட்டி தூங்கு, மல்லிகம்மா தூங்கு. ஆறாரோ ஆறாரிரோ, ஆறாரோ ஆறாரிரோ, ஆறாரோ ஆறிரோ. நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது என்னோட அப்பா அவரோட மடியில படுக்க வச்சு இப்படிதான் என்ன தாளாட்டி தூங்க வைப்பாரு. இப்போ நீ எனக்கு குழந்தையா இல்ல நான் உனக்கு குழந்தையா? நீதான் எனக்கு குழந்தை. ஜரமா இருக்கே, உடம்பு அனல கொதிக்குதே. அம்மா, அம்மா சீக்கிரமா வா. ராகுல், என்னாச்சு உடம்பு இவ்வளவு கொதிக்குது? நான் உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். உனக்கு ஒண்ணு ஆகாது அம்மா, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். அம்மா, அம்மா உன்னதான் கூப்பிடுறேன், சீக்கிரமா வா. அம்மா சீக்கிரமா வா. அம்மா, ராகுல், ராகுல், நீ உனக்கு கவலைப்படாத, உனக்கு ஒண்ணு ஆகாது. அம்மா நான் இருக்கேன், உடனே உன்ன நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். சரியா? சரியா, நான் இருக்கேன்டா. அம்மா கேக்குதா இல்லையா? சீக்கிரமா வா. என்னமா பண்ற? இவளுக்கு என்னமா ஆச்சு? இது வரேங்க மல்லிகா, சீக்கிரம் போங்க, ஓடி வாங்க. மல்லிகா, என்னமா என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? ஏமா, ஒண்ணு இல்ல, நீ கத்துற கத்துல நாங்க பத்திரி அடிச்சு ஓடி வரோம். என்னாச்சு கண்ணு? ஏ, ராகுலுக்கு 102 டிகிரி காய்ச்சல் அடிக்குது. ராகுல உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். சீக்கிரமா அப்பா, சீக்கிரமா நீங்க போய் கார் எடுங்கப்பா. ராகுல், நம்ம ஹாஸ்பிடல் போயிடலாம், கவலைப்படாதன்னு நான் உன்னை பாத்துக்கிறேன். நம்ம சீக்கிரமா போயிடலாம். என்னமா பாத்துட்டு இருக்கீங்க? போய் கார் எடுங்கப்பா. அம்மா நீங்க போங்கம்மா. மல்லிகா, நிஜத்துக்கும் நிழலுக்கும் வித்தியாசம் தெரியாம ஏமா இப்படி புலம்புற? ஏங்க அண்ணா, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அவன் தான் போயிட்டான்ல, அவனை நினைச்சு நீயே வேதனை பட்டுட்டு இருக்க. அம்மா இங்க பாருமா, இங்க இருக்க ராகுல், ராகுல் இங்க பாரு, என்ன பாரு, அம்மா பாரு. அம்மா, ராகுல்க்கு ஏதோ நடக்க போதுன்னு என் உள் மனசு சொல்லுதும்மா. ஏம் மனசு கடந்து தவிக்கிறத ஏம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? மல்லிகா, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லம்மா. நிரந்தரம் இல்லாதது நினைச்சு
நீ வருத்த போறாதம்மா. கண்ணு, ஐயன் சொல்றது உண்மைதான் கண்ணு. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரல்ல கண்ணு. அவனே நினைச்சு உடம்பு கெடுத்துக்காத கண்ணு, அழாத கண்ணு. மல்லிகா தமிழோட பையன் வேற யார்கிட்டயாவது போயிருக்கலாம்ல, மல்லிகா கிட்டே போய் சேர்ந்திருக்கணுங்கிற அவசியம் என்ன? மல்லிகா தான். ஹலோ ஹலோ மல்லிகா, உனக்கு 100 ஆயுசு. உன்னை பத்தி தான் நானும் புவியும் பேசிட்டு இருந்தோம். கரெக்டா நீயே போன் பண்ணிட்ட. சொல்லு மல்லிகா. பாரதி என்ன விடுங்க, ராகுல் இப்ப எப்படி இருக்கான்? உன் நினைப்பிலேயே தான் இருக்கான். மல்லிகா அம்மா வேணும் வேணும்னு அடம் பிடிக்கிறான். நாங்களும் ராகினி தான் உன்னோட அம்மான்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். எங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல மல்லிகா. அதெல்லாம் இருக்கட்டும் பாரதி, ராகுலுக்கு ஜொரம் அடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னது, ஜொரமா? என்ன சொல்ற? ஆமா அம்மா, இப்போ ராகுல் எங்க இருக்கான்? அவன் அவன் அப்பா கூட தான் இருக்கான். பாரதி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க பாரதி, அவன் ரூம்க்கு போய் அவனுக்கு கொஞ்சம் தொட்டு பாருங்களேன். எனக்கு என்னமோ அவன் குளிர்காய்ச்சல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, பயமா இருக்கு. கொஞ்சம் நீ உடனே போய் பாக்குறியா? காய்ச்சல் இருந்துச்சுன்னா உடனே கொஞ்சம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? ஏ மல்லிகா, ஒரு நிமிஷம் இரு. என்ன, ஏதாவது கனவு கண்டியா? ராகுல் இதுவரைக்கும் எங்களோட நல்லா விளையாடிட்டு தான் இருந்தான். திடீர்னு எப்படி அவனுக்கு காய்ச்சல் வரும்? நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. ஐயோ பாரதி அக்கா, நான் கனவு காணல, எனக்கு பிரம்மையும் பிடிக்கல. அவனுக்கு காய்ச்சல் வந்த மாதிரி அவன் மேல ஒரே நினைப்பாவே இருக்கு. பிளீஸ் பாரதி அக்கா, ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வாங்களேன். பிளீஸ் அக்கா, பிளீஸ். ஓகே, நீ சொல்றதுனால போய் பாக்குறேன். அக்கா சரி, நீங்க போய் பார்த்துட்டு என்னன்னு எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லுங்க அக்கா. என்னாச்சு பாரதி, மல்லிகா என்ன சொல்றா? மல்லிகா என்னன்னு சொல்றா? புவி, ராகுலுக்கு காய்ச்சல் வந்திருக்கு, போய் பாருங்க, அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு என்னென்னமோ வளர்றா. தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய போய் நாம எப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியும்? அது சரி பாரதி, இங்க பாரு, மல்லிகா உனக்கு ஃபோன் பண்றானா, அதுக்கு ஏதோ ஒரு உணர்வு இருக்கும்.